பிரபஞ்ச பூஜா நிகழ்ச்சியின் மீடியா செவன் மீனாட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள். ஓம் பிரபஞ்ச சக்தியே துணை, எல்லோரும் எப்பவும் நலமாக வாழ வேண்டும்னு இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கான ஆன்மீக தொகுப்புக்குள்ள போலாமங்க. ஹரியும் அரணும் ஒன்று, அறியாதவங்க வாயில மண் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. அப்படி எம்பெருமான் ஈசனை மட்டுமே வணங்குவேன், அல்லாது காக்கும் கடவுளான கலியுக தெய்வமான பெருமாளை வணங்க மாட்டேன் என்று சொன்ன சிறந்த சிவ பக்தரான நரஹரி என்பவருக்கு பெருமாளே சிவனாக தெரிந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி தாங்க இந்த ஆன்மீக தொகுப்புல பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, மீடியா செவன் சேனலை முதல் முறையா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வித்தியாசமான ஆன்மீக தொகுப்புகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்திரபாகா நதிக்கரை பண்டரிபுரத்துல மகாராஷ்டிரா மாநிலத்துல அமைஞ்சிருக்குங்க. இது உலக புகழ் பெற்ற ஸ்ரீமன் நாராயணனோட அவதார ரூபமான ஸ்ரீ கிருஷ்ணரே இங்கு பாண்டுரங்கனாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாருங்க. இது ஒரு சிறந்த வைணவ தலமாக கருதப்படுதுங்க. இந்த பாண்டுரங்கன் சிவனாக மாறி பக்தர் ஒருவருக்கு காட்சி தந்த ஒரு அற்புதமான நிகழ்வு பற்றி தாங்க பார்க்க போறோம். பண்டரிபுரத்துல நவஹரின்னு ஒரு சிறந்த சிவ பக்தர் வாழ்ந்து வந்தாருங்க. அவருடைய அண்டம், அதாவது அவருடைய உடல், பொருள், ஆவி, இது எல்லாமே ஈசனுக்காகவே அர்ப்பணம் செஞ்சவருங்க. நரஹரி ஒரு சிறந்த பொற்கொள்ளரா இருந்தாருங்க, அதாவது நகனா செய்வாங்கல்ல அவரு. அவரு ஆபரணங்களை வடிவமைக்கிறதுல அவருக்கு நிகர் அவரே தாங்க. வேறு யாராலும் அவருடைய தொழில் விஷயத்துல அவரை முந்திக்கொள்ளவே முடியாதுங்க. ஆனா அப்படிப்பட்ட நரஹரி தன்னை மறந்தும் கூட பெருமாளை தரிசிப்பதோ பகவானை வழிபடுவதோ திருமாலோட பெயரை கூட சொல்ல மாட்டாருங்க. அது மட்டும் இல்லாம பாண்டுரங்கரோட கோவில் வழியா போகணும்னா கூட சுத்தி வளைச்சுதாங்க போவாரு. சுவாமியோட திருவிழா காலங்கள்ல கூட ஊரை விட்டு வெளியூர் போறவர்னா பாத்துக்கோங்களேன். இப்படி பாண்டுரங்கனை தவிர்த்தபடியே நாட்களும் ஓடிச்சுங்க. இப்படி இருக்கையில ஒரு நாள் ஒரு பெரிய வியாபாரம் செய்யற வணிகர் ஒருவர், இந்த வணிகர் வந்து திருமாலோட அடியவருங்க, பாண்டுரங்கன் மேல ரொம்ப பக்தி கொண்டவருங்க. அந்த வணிகருக்கு திருமணமாகி நீண்ட வருடங்களாகியும் குழந்தை இல்லாத காரணத்தினால பகவான் பாண்டுரங்கன் கிட்ட வேண்டிக்கிறாரு. என்ன வேண்டிக்கிறாருன்னா, பகவானே எனக்கு புத்திர பேரு கிடைக்க அருள் செய்யுங்க, எனக்கு குழந்தை வரம் கிடைச்சதுன்னா நான் பொன்னாலான நவமணிகளோடு செய்த பொன்னரை நானை, அதாவது நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல அரைஞான் கயிறு அப்படின்ட்டு, அதுதான் அதை காணிக்கையா அளிக்கிறேன்னு வேண்டிக்கிறாருங்க. நாட்களும் ஓடிச்சுங்க. பண்டரிநாதரோட கருணையால வணிகருக்கு குழந்தை பாக்கியும் கிடைக்குதுங்க. வேண்டுதலை நிறைவேற்றணும்ல, அதனால பொன்னரையான செய்ய சிறந்த பொற்கொள்ளரை தேடுறாரு வணிகர். நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறதுல நரஹரியே சிறந்த நகைகள் செய்யறவர்னு சொல்றாங்க. வணிகரும் நரஹரிய கிட்ட போயிட்டு பொன்னரையான செய்ய சொல்றாருங்க. எப்படி சொல்றாருன்னா, ஐயா, நான் பகவான் பாண்டுரங்கனுக்காக நவமடிகளால் ஆன ஒரு பொன்னரை ஞான் செய்ய உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு நரஹரி, நான் இதுவரைக்கும் பாண்டுரங்கனை எப்படி இருப்பார்னு கூட பார்த்ததில்ல, அவரை வழிபாடும் செஞ்சதில்ல, அவரோட கோவில் வழியா கூட நான் போனதில்ல, அதனால என்னால் அவரோட இடையோட அளவுக்கு பொன்னரை ஞான் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு நரஹரி. அதற்கு வணிகர் என்ன சொல்றாருன்னா, நான் பகவானோட இடையோட அளவை அளந்துட்டு வரேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாரு. முதல்ல முடியாதுன்னு மறுத்த நரஹரி பிறகு வணிக சமாதானப்படுத்துறதுனால அப்புறம் செய்ய ஒத்துக்கிட்டாரு. நவமணிகளால் ஆன அழகிய வேலைப்பாடுகளுடன் பொன்னரை ஞானை செய்து வணிகர்கிட்ட கொடுக்கிறாரு நரஹரி. வணிகரும் அதை வாங்கி கொண்டு மிகுந்த பக்தியோட பொன்னரை ஞான அணிவிக்க முயற்சி செய்யறாரு. ஆனா பகவான் பாண்டுரங்கனோட இடை அளவிற்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு அந்த பொன்னரை ஞான். வணிகரோ, அளவை நம்ம சரியா தானே எடுத்தோம், பிறகு எப்படி இது நிகழ்ந்துச்சுன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட இதை பெருசு பண்ணிக்காம நரஹரி கிட்ட போயிட்டு, ஐயா, இதை பகவானோட இடை அளவிற்கு ஆறு விரற்கடை குறைவா இருக்கு, அதனால இந்த ஆறு விரற்கடை நீட்டித்தாருங்கன்னு சொல்றாரு. நரஹரியும் ஆறு விரற்கடை அளவுக்கு நீட்டி தராருங்க. பிறகு மறுபடியும் பாண்டுரங்கனுக்கு அணிவிக்க முயற்சி செய்கிறாரு வணிகர். என்ன ஆச்சரியம், இம்முறை பொன்னரை ஞான் சற்று பெரியதாக இருக்குதுங்க. வணிகரோ தனக்கு சரியாக அளவு எடுக்க தெரியவில்லை போலும் என்று நினைத்து கொண்டு நரஹரியிடம், ஐயா, தற்போது அளவில்
பெரியதாக உள்ளது. அதனால் நீங்கள் நேரில் வந்து பண்டரிநாதனுடைய இடையினை அளந்து அதற்கேற்ற மாதிரி பொன்னரை ஞானை வடிவமைத்து தர வேண்டும்னு சொல்றாரு. இதை கேட்டவுடன் நரஹரிக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. நான் எம்பெருமான் சிவபெருமானை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன். நீங்கள் என்னவோ பண்டரிநாதனை பார்த்து இடையுடைய அளவை அளக்க சொல்கிறீர்களே, இது நியாயமா உங்களுக்கு அப்படின்னு வணிகரை பார்த்து கேட்கிறாரு நரஹரி. வணிகரோ ரொம்பவும் கெஞ்சி கூத்தாடி நரஹரிய பாண்டுரங்கனுடைய இடுப்பு அளவை எடுக்க சம்மதிக்க வச்சுடுறாரு. ஆனா கண்களை கட்டி கொண்டுதான் வருவேன்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் ஒப்பந்தப்படி கோவிலுக்கு வராங்க. நரஹரி கண்களை கட்டி இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிறவங்க, இது என்ன வினோதமா இருக்கு, பகவானை பார்க்க கண்ணை கட்டிக்கிட்டா வருவாங்கன்னு ஏலனும் பேசுறாங்க. பகவான் பாண்டுரங்கனை நரஹரி தன் இரு கைகளாலும் தொட்டு பார்க்கிறாருங்க. அவ்வளவுதான், என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா அந்த நொடியே அவர் அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா பாண்டுரங்கரோட இடையில புலித்தோல் இருப்பது போல நவஹரியோட கைகளுக்கு தெரிகிறது. சந்தேகத்தோடு மற்ற அங்கங்களையும் நரஹரி தொடுறாரு. அவரோட கைகளுக்கு மான், சூலம், உடுக்கை, அக்னி, மழு, சடாமகுடம், அதற்கு மேல கங்கை, குண்டலங்கள், பிறைச்சந்திரன், நெற்றிக்கண் என எல்லாம் இருக்கிறத உணர்றாருங்க. நடந்ததை உணர்ந்த நவஹரி மயக்க நிலைக்கே செல்றாருங்க. நான் பாண்டுரங்கனை பார்க்க கூடாது என்று நினைத்து கண்களை கட்டி கொண்டு வந்தேன். ஆனால் இங்கு பகவான் விஷ்ணுக்கு பதிலாக சிவபெருமானையே நான் உணர்கிறேனே என்று நினைத்தபடியே கட்டிய கண்களை அவிழ்க்கிறாருங்க. ஆனால் அங்கே நீலவண்ணத்தில் இடையிலே கைகளை கட்டி கொண்டு பட்டு பீதாம்பரம் மணி முடியோடு மலர்ந்த முகமாய் பாண்டுரங்கன் காட்சி அளிக்கிறாருங்க. மறுபடியும் கண்களை கட்டி கொண்டு பாண்டுரங்கனை தொட்டு பார்த்தால் அவரோட கைகளுக்கு சிவபெருமான் தென்படுறாரு. கண்களை திறந்தால் எதிரே பாண்டுரங்கனை காண முடிகிறது. கண்களை கட்டினால் மகாதேவரையும், கண்களை திறந்தால் மகாவிஷ்ணுவையும் நான் உணர்கிறேன். ஒன்றும் புரியாமல் அதிசயத்து மீண்டும் மீண்டும் கண்களை மூடியும் திறந்தும் பார்க்கிறார் நரஹரி. அக்கணமே சத்தியத்தை உணர்கிறாருங்க. மாலவனே கங்காதரன், பரமேஸ்வரனே பாண்டுரங்கன் என்ற ஞான அறிவை அடைந்து செய்த தவறிற்காக கணபிரானிடம் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வேண்டாரு. கருணைய உருவான பகவான் பாண்டுரங்கனை அன்றிருந்தே வழிபட துவங்குறாருங்க. அரியும் ஹரனும் ஒன்று என்பதற்கு இது ஒரு சிறந்த வரலாறாக இந்த நிகழ்வு உணர்த்துகிறது இல்லைங்களா? இந்த பதிவை கேட்டு நீங்கள் பயன் அடைந்ததை போல் உங்களுக்கு தெரிந்த ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஷேர் செய்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மேலும் எங்களை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாம இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீக தொகுப்புகளை உங்களுக்கு வழங்க வழிவகுக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம்.